ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாய் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோடைய எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இப்போ ரெண்டாவது பாக்ஸிங் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கண்ணன் கிராக்கர்ஸில் ஆர்டர் பண்ணது தான் வந்துச்சு. லாஸ்ட் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேக்கிங் எல்லாம் பக்காவாக இருந்தது, எந்தவித பேக்கேஜும் டேமேஜஸ் கிடையாது. இன்னொன்று வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் எதுவுமே மிஸ் ஆகலை. லிஸ்ட்டில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோமோ அதுதான் கரெக்டாக வந்திருந்தது. அதனால் கன்ஃபியூஷன் வேணாம், நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நல்ல ஓரளவுக்கு பிராண்டடாக தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ குவாலிட்டிலாம் எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. அதனால் அந்த விதத்தில் கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேஷன் பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த ஆர்டர் வந்து நமக்கு ரெண்டு நாளே நமக்கு கிடச்சிச்சு. இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருப்போம் கண்டிப்பாக. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதும் அதை சொல்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு டிலே ஆகுதுன்னா, இப்போ லேட்டாக ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகிறக்க சான்ஸ் இருக்குது, ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கனால அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி பேக்கிங் பாருங்கள், நல்ல காட்டன் பாக்ஸ் உள்ளெல்லாம் வச்சு, மேலே டாப்லாம் வச்சு, எதுவும் சேக்காத அளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லாயிருக்கு பேக்கிங்கும் கண்டிப்பாக. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணுவோம் பாக்ஸை. பாக்ஸ் எடுத்து நம்ம இப்போது பாட்டு பாக்ஸ் எடுத்து வெளில வச்சுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு மேட்ச் பாக்ஸ். இது ராயல் உகடின்னு சொல்லிட்டு டாப் டெனில். இந்த மாதிரி நம்ம மூணு பாக்ஸஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா 10 பீசஸ் இருக்கும். இந்த மாதிரி இதில் ரெண்டு இந்த மாதிரி வெரைட்டியும் இன்னொன்று வேறு மாதிரி ஒரு வெரைட்டியும் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாங்க பார்க்கணும். இப்போ ஒரு பாக்ஸ் பார்த்துட்டிங்க, இன்னொரு பாக்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு தெரியும் மாப்பிள்ள எடுக்கிறாப்புல பாருங்கள். இந்த ரெண்டாவது பாக்ஸு, இது மேக்ஸ் பாக்ஸ் தான். நல்ல லென்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸ் பாக்ஸு. கண்டிப்பாக கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறதுக்கு, பெரிய பெரிய கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இது 30 சென்டிமீட்டர் வந்து கிராக்லிங் எஃபெக்ட் உடைய எலக்ட்ரிக் ஸ்பார்க்கில் இருக்குது, நல்லாயிருக்கும். இந்த இது வந்து நம்ம வந்து 10 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மொத்தமாக. உள்ளே இருக்கும் அடுத்தடுத்த பாக்ஸில் நம்ம எடுக்கும்போது நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே இதில் 15 சென்டிமீட்டர் எடுக்கிறாரு பாருங்கள். 15 சென்டிமீட்டர், இது அதை விட கொஞ்சம் சின்னது. இதுவும் பார்த்திங்கன்னா 10 பாக்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம், கண்டிப்பாக வந்திருக்கு. 10 வந்திருக்கு, பாக்ஸ் எதுவும் டேமேஜஸ் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா விஸ்லிங் ராக்கெட்ஸ், இதுவும் நல்லாயிருக்கு கண்டிப்பாக. லென்த்தியான ராக்கெட்டு, நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல லென்த்தாக உள்ளது, கண்டிப்பாக வெடிச்சு பார்ப்போம். விஸ்லிங் சவுண்டோடு போய் நிறைய கிராக்லிங் எஃபெக்டோடு வரும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த எல்லா வீடியோமே நம்ம அவங்ககிட்ட வந்து என்ன டீப்பாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிராக்கர்ஸ் பண்ணோம் ஓரளவுக்கு. ஏன்னா அந்த டைமில் நல்லா கம்யூனிகேட் இருந்தது. இப்போ அடுத்து இந்த மூணாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு. டிஃப்ரெண்ட்டாக அந்த மூணில் ஒரு டிஃப்ரெண்ட், இது மேட்ச் பாக்ஸ். இது இதுக்குள்ளேயும் 10 பாக்ஸஸ் இருக்குது ஒரு பாக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக. அதை காட்டிலும் இது கொஞ்சம் சின்னது லைட்டாக. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் பம்பரம் சொல்லுவோம், இது இந்த டைம் வந்திருக்கு. இப்போ இதில் ரெண்டு வெரைட்டிஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து நார்மல் ஒரே கலரில், அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டாவது கலரில், அதாவது ரெண்டு கலர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ இது ஒரு பாக்ஸஸ், இன்னொரு ஸ்பின்னர் பாக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம் எடுக்கும்போது. அடுத்து பார்ப்போம் இந்த அடுத்த பாக்ஸ் வந்துருச்சு. இதில் பார்த்திங்களா கலர் கலராக இருக்குது, ரெண்டு கலரில் எஃபெக்டிங் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோலாம் நம்ம பஸ் பண்ணி காமிப்போம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில், பார்ப்போம் எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ட்விங்கிள் ஸ்டார் சாட்டை. இது சாட்டையிலே கொஞ்சம் பெரிய சாட்டை, இது வந்து பார்த்திங்கன்னா 4 அடி சாட்டை, நல்ல லென்த்தியாக இருக்கக்கூடியது. இது கிராக்லிங்ஸ் ஏதாவது பெருசாக பர்ன் பண்ணுறதுக்கு இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்து பார்ப்போம் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அதே இதில் நம்ம மூணு பாக்ஸ் ஆர்டர் பண்ணதுனால அந்த மூணாவது பாக்ஸ் இது, அது இதை நம்ம தனியாக வச்சுருவோம். வச்சுட்டு இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹாட் சில்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 2 இன்ச்சு ஸ்கை ஷாட்டு தான், அது நல்லாயிருக்கும். சிங்கிள் பீஸ் வெறும் 40 ரூபா தான், இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு பண்டல் குருவி வெடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது 2.5 இன்ச்சு குருவி வெடி, இது நல்லாயிருக்கு. ஒரு பண்டல் 25 பாக்கெட் இருக்குது, ஈச் பாக்கெட்லேயே 5 பீஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்க டே டைமில் கொஞ்சம் ரொம்ப நேரம் வெடிக்கிறதுக்கு
உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதுக்காக சாய்ஸ்க்காக வாங்கியிருக்கோம். அடுத்து பாருங்கள் ஃபோட்டோ ஃப்ளாஷ். இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் வந்து இந்த டைம் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்குகிறோம். கண்டிப்பாக வெடிச்சு பார்க்கணும், எக்ஸைட்டடாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியது. ஏன்னா நைட்டில் அந்த ஃப்ளாஷ் எஃபெக்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க வெடிச்சு பார்த்துருக்கேன், பட் நம்ம இன்னும் வெடிக்கலை. அதனால் இந்த டைம் கண்டிப்பாக நம்மளும் வெடிச்சு பார்ப்போம். இது லாஸ்ட் டைம் என் பையனுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு கிராக்கர்ஸ்னு கூட சொல்லலாம். அவர் ரொம்ப விரும்பின ஒரு ப்ராடக்ட் இது. கண்டிப்பாக அந்த டைம் அவருக்காக வாங்கியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான் துப்பாக்கி. ரொம்ப ரெண்டு துப்பாக்கி இருக்குது சாய்ஸில். நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் வித் அது என்னமோ சொல்லுவாங்க சம்திங், அதை அந்த மாதிரியும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்திருக்கு அடுத்து சிவன் கிராக்கர்ஸில். அதுவும் நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம் அடுத்து. இது பாருங்கள் கலர் கொட்டி. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் பாருங்கள் நம்ம நிறைய வந்து ஃப்ளவர் பாட்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நிறையா பேருனா நிறைய வெரைட்டிஸில், மொத்தமாக 10 வெரைட்டிஸ் நம்ம ஃப்ளவர் பாட்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ்னே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இடுத்து 12 சென்டிமீட்ரு. இதுலேயும் நம்ம 10 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா நமக்கு இந்த கிராக்லிங் எஃபெக்டில் உள்ள ஸ்பார்க்லர் வந்து இந்த கம்பி மத்தாப்பு வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம். அதனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நிறைய நம்ம ஸ்பார்க்லர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அடுத்து பாருங்கள் டோலு போலு. இது இந்த டைம் தான் பார்க்குறேன். இது நம்ம ரெண்டு பீஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ரெண்டும் வேறு வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மேலே நல்லா போயிட்டு வெடிக்கக்கூடியது. இது 25 ரூபீஸ் தான் அந்த ஒரு பீஸு. ரொம்ப சீப் ப்ரைஸஸாக இருந்துச்சு. ரெண்டாவது நமக்கு கண்டிப்பாக அதனுடைய பிக்சர்ஸ் பார்க்கும்போது நல்லா எவாப்ரேட்டாக மேலே ஸ்கையில் வந்து நல்லா ஸ்டாக்லிங் எஃபெக்ட் வரும்னு சொன்னாங்க. பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு இந்த டைமு வெடித்து கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரா. இதுதான் சக்கராவில் இருக்கிறதுலே கொஞ்சம் சின்ன சைஸு. ஆனால் இவங்கள்ட்ட இதுக்காக போக சக்கரா பிக்குன்னு தான் இருக்குது. நல்லா 10 பாக்கெட் மொத்தமாக நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது 10 பாக்கெட்டுமே சூப்பராக இருக்கக்கூடியது. ஈச் அண்ட் பாக்கெட்டில் ஒரு பார்த்திங்கன்னா நீங்கள் 10 பீஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 பீஸு 10 பாக்ஸ்லேயுமே ஈச் பாக்ஸ்லேயுமே 10 பீஸ் இருக்குது. இப்போ 100 பீசஸ் கண்டிப்பாக நம்ம போட்டிக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு ஜாலியாக நம்ம ரொம்ப நேரம் அதை சுத்த விடலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே சக்கராலேயே கொஞ்சம் பெருசு, சாரி அந்த ஃப்ளவர் பாட்ஸ்லேயே கொஞ்சம் பெருசு. இது இதில் 5 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஈச் பாக்ஸ்லேயும் 10 பீசஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வெடித்து பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல இதெல்லாம் கிராக்லிங் சவுண்டோடு வரக்கூடியதுன்னு சொன்னாங்க. நார்மல் புசுவனை மட்டும் இல்லாமல் நம்ம படப்படன்னு சவுண்டு வரக்கூடியது. கண்டிப்பாக இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்ரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்லரு. இது நம்ம 10 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நம்ம கம்பி மத்தப்பு நிறையா வாங்கினது காரணமே நம்ம வீட்டில் சின்ன குழந்தை இருக்கிறனால தான். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூட சேஃபும் கூட. நிறையா பட்டாசுகள் பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிட்ருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த வீடியோவில் தான் சின்ன குழந்தைகளுமா இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. இப்போ சக்கரா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த கூட ப்ரீவியஸ் பார்த்த விட இப்போ இது கொஞ்சம் பெரிய சக்கரா. இது நல்லா சுத்தக்கூடியது, நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த சக்கரா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் இந்த டைமு எப்படி இருக்குன்னு. இது 5 பாக்ஸு, ஈச் பாக்ஸில் 10 பீஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா ஹைஃபைன்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் தான், பென்சில் வெடி. ஆனால் அதுலேயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்ல என்ன சொல்கிறதுனா நல்லா பெருசாக இருக்கக்கூடியது, ஹைலைட்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு எப்படின்னா நல்லா ஒரு பாக்ஸ்குள்ளே 3 பீஸ் தான் இருக்குது. நல்ல பெரிய ஸ்டிக்காக இருக்குது. நம்ம ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வேறு ஒரு பீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ நல்ல அந்த ஸ்டிக் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா லென்த்தியாக இருக்குது. அப்போ இந்த கார்னரில் தான் பற்ற வைக்கணும் பண்ணுறது பாருக்கு. ஸ்டிக்கே நல்லா ஒரு ட்ரம் ஸ்டிக் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்த டைம் அதை வெடித்து பார்ப்போம். அது சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம் ஹைலைட்டு. பார்ப்போம் அடுத்து என்ன இருக்குன்னு. இப்போ வச்சுட்டு அடுத்து நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த டோலு பாலு செகண்டு கலர்ஸ் இது இது வச்சுருவோம். நான் அப்பயே சொல்லியிருந்தேன் நம்ம ரெண்டும் வாங்கியிருந்தோம் சொல்லிட்டு. இது ஜஸ்ட் 25 ரூபீஸ் தான் வாங்கியிருக்கோம், கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிராக்கில் 25 சார்ட்னு சொல்லிட்டு
நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணதை நிறைய ஸ்கை ஷாட்டும் பெரிய பெரிய நாவல்ட்டிஸ் நம்ம இருந்தது, ரொம்ப சீப் ப்ரைஸில் தான். அதை எல்லாமே பெரியவங்க வெடிக்கக்கூடிய நல்ல ஸ்கை ஷாட்டும் நல்ல நாவல்ட்டிஸ் நிறையா இருந்தது. கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன இருக்குது, அடுத்து ஃபைனல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ், 50 டீலக்ஸு. இப்போது ஒரு பாக்ஸில் இதில் ஒரு ஒன்றுக்குள்ளே மூணு இருக்குது, இப்போ சாரி அஞ்சு இருக்குது. இப்போது ஒன்றில் ஒன்று வந்து 50 டீலக்ஸு. இப்போ டோட்டலாக 250 அந்த பீசஸ் இருக்குது அந்த சிசில். அப்போ வந்து நல்ல பெருசாக இருக்குது, பாருங்க ஒய்டராக இருக்குது, நல்ல சவுண்டு வந்து நல்லா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மூணு வாங்கியிருந்தோம். மூணுனால் நமக்கு 15 பாக்கெட்டு, 15 50 டிலக்ஸு நம்ம கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது ஒரு சரம் மாதிரியே கொஞ்சம் நல்ல சவுண்டு, குவாலிட்டி சவுண்டு கொடுக்கக்கூடிய ஒரு டிலக்ஸு, கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு காதை கிளிக்கு நினைக்கிறேன், கண்டிப்பாக வெடிச்சு பார்ப்போம். டோட்டலாக இந்த நம்ம ப்ரீவியஸ் வீடியோவும் இந்த வீடியோவுடைய ரெண்டு பாக்ஸுமே பார்த்திங்கன்னா 9000 தான் இருந்தது. நீங்கள் பில்லு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். சூப்பராக நல்லா சீப் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது, ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நம்ம சம் கிராக்கர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஓப்பன் பண்ணது இன்றைக்கி நம்ம பஸ் பண்ணி பார்த்துருக்கோம். குவாலிட்டி சூப்பராக இருக்குது, எதுவும் வேஸ்ட் ஆகலை, நல்லா இருக்குது. கண்டிப்பாக அடுத்து பாஸ்டிங் வீடியோ நம்ம போட போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அதோடு நம்ம சேனலை நம்ம வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம். பாய் பாய்.